ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து கால் லெட்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கான கால் லெட்டர் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 10th September கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30 AM. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப இயர்லியாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இயர்லியாக கண்டக்ட் பண்ணுறதும் ஒரு வகையில் நல்லதான் நான் சொல்லுவேன். ஒரு வகையில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு போக முடியாது, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் 7:30 பார்த்தீங்கன்னா 10:00 கிட்டே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சாரி 10:00 7:30, 8:30, 9:00 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 9 AM ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 hours எக்ஸாம். ஸோ 12:30 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இயர்லி மார்னிங்கில் கண்டக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மைண்டாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெயின் புக் பண்ணுற மாதிரி இல்லை ட்ராவல் முன்கூட்டியே, இப்போ ட்ராவலிங் இதெல்லாம் முன்கூட்டியே புக் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க. ஏன்னா கடைசி டைமில் போய்ட்டு புக் பண்ணாதீங்க, அது வந்து கரெக்டாக இருக்காது. இல்லை அங்கேயே போய்ட்டு தங்கி பண்ணுற மாதிரி பாருங்கள். சென்டருக்கு பக்கத்துலேயே எங்கன்னா ஸ்டே பண்ணி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி பாருங்கள். அது ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் அட்டன் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி ஹரிபரியாக வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதை விட அங்கேயே போய்ட்டு ஸ்டே பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிமினரி எக்ஸாமோடைய ரிசல்ட்டும் வரப்போகுது. ஸோ இந்த டைம் இந்த வீடியோ பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டுருக்கலாம். ஸோ அது வந்துட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் எங்கே அப்ளை பண்ணுங்க, கிளியர் ஆச்சா இல்லையா, எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுத்தீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சாரி லாஸ்ட் டைம் வந்து என்ன ஆச்சுன்னா அப்ளை பண்ணது ஒரு ஸ்டேட்டு, ஆனால் மெயின் எக்ஸாம் சென்டர் போடுறது இன்னொரு ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது லாஸ்ட் டைமு. ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி எதனா வந்திருக்கான்னு வந்திருந்தா யாருக்காச்சும் வந்திருந்தா அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸாம் கால் லெட்டர் வந்துச்சு, இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ இருக்கிற இந்த 9 days ஆர் 8 days வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எது எது நெக்லெக்ட் பண்ணும், ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.